அனைவருக்கும் வணக்கம். எங்கே திரும்பினாலும் கிரிக்கெட்டு 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 கிரிக்கெட்டுக்கு தவிர வேறு கேமே இல்லை இந்த நாட்டில். இந்த கிரிக்கெட்டுங்கிற ஒன்று ஒரு பெரிய முதல மாதிரி வாயை திறந்து இந்த தேசத்தின் மொத்த விளையாட்டுத் திறனையும் விழுங்கி விட்டது. மொத்த பூரா பேரும் இன்றைக்கி கிரிக்கெட்டை உட்காந்து மொபைலில் பார்த்து எத்தனை பேர் கிரிக்கெட்டுன்னு பேசுகிற, எத்தனை பேர் கிரிக்கெட் கிரௌண்டில் போய் விளையாடுற, மொத்த பேரும் ஸ்கோர் கார்டை பார்த்துக்கிட்டு தலை தோனின்னு டிஷர்ட்டை போட்டுட்டு அப்படி பைத்தியகார மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். இந்த கிரிக்கெட் எவ்வளோ இன்றைக்கி கபடி இல்லை, ஃபுட்பால் இல்லை, வாலிபால் இல்லை, அப்படியே இருந்தாலும் இங்கே இந்த இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி நமக்கு யாருக்கு தெரியும்? கபடி அப்படி நீங்கள் மேட்ச் டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லி ரோட்டில் நிற்கிறான், தர்ணா போராட்டம் பண்ணுறான். ஒரு அம்மா, ஒரு பிள்ளையை பெத்த ஒரு அம்மா நடு ரோட்டில் குழந்தைய விட்டு டிக்கெட் எடுக்க போனவர் 2 மணி நேரம் அவரில் அந்த குழந்தை கதறிட்டு இருக்கு நடு ரோட்டில் இருந்து. ஒரு கிழவி அந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு, அம்மா இது யாருத்துமா அந்த குழந்தை, யாருத்துமா அந்த குழந்தைங்கிறது உள்ள மயக்கம் போட்டு வெளில தூக்கிட்டு வரானுங்க. ஊர்லேருந்து வண்டி கட்டிட்டு வந்தேன், கிரிக்கெட் பார்க்குறதான் என்னுடைய பெரிய லட்சியங்கிறான். ஒரு அதெல்லாம் விடு, இன்றைக்கி மல்யுத்த வீரர்கள் ஒரு பெரிய பாலியல் புகாரின் அடிப்படையில் 1.5 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நேற்று வந்து புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறப்பு விழா அன்றைக்கி டெல்லி ஜந்தர் மந்தரில் மிகப்பெரிய ஒரு ஊரணியை பேரணியை நடத்துகிறார்கள். அவர்கள் வந்து போலீஸ் தரதாரன்னு அடிச்சு இழுத்துட்டு போய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறான். ஆனால் அந்த பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட, குற்றம் சுமத்தப்பட்ட அவன் மேலே இன்றைக்கி போக்சோ சட்டம் முதல் கொண்டு பாஞ்சிருக்கு. ஆனால் அவனும் கைது செய்யப்படலை, அவன் மேலே எந்த ஒரு சட்டரீத நடவடிக்கையும் எடுக்கலை. அவன் வந்து அந்த எம்பி, பிஜேபி எம்பி, அவன் பேர் என்ன, பிரிஜ் பூஷன், ஏதோ ஒரு கர்மம் முடிச்சவன். அவன் வந்து அடுத்த மாதம் நடக்கக்கூடிய பேரணிக்கு ஆள் திரட்டிகிட்டு இருக்கான். அடுத்த அயோத்தி நோக்கி அவன் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்த போகிறான். ஆனால் பிஜேபி அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே புறக்கணிச்சா ரொம்ப சந்தோஷம். இந்த கிரிக்கெட் மட்டுமே கேம் இல்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு.